வெல்கம் பேக் டு சேனல் சவு மீஸ் ஃபுட் கேலரி இன்றைக்கி நம்ம சேனலில் சீக்கிரமாக சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு ஒரு கட்டு மல்லித்தழை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா மண்ணெல்லாம் போற மாதிரி ஒரு மூணு டைம் நல்லா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணியில் இப்போ இந்த மல்லித்தலையை நம்ம தனியாக பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் அடுத்து நம்ம இதுக்கு துருவனை தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கிறோங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பல் தேங்காய் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முப்பது பல் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா நாலு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டை இஞ்சியை வந்து பொழுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் வதக்கி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுமே நீங்கள் எடுத்து வச்சுருக்க முப்பது பல்லு சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் அதாவது ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி போடலாம் பட் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லாவே வந்து பொன்னிறமாக செவக்கணுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி துண்டுகளை வந்து இதில் சேர்த்துடலாம் அதை சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து இஞ்சி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டுத்தையும் சேர்த்துருங்க இந்த மிளகாலாம் நீங்கள் நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸாக நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்கள புளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க புளியோடய பச்சை வாசனை எல்லாத்தோடய பச்சை வாசனையும் நல்லா போகணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கீங்கள கழுவி அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க மல்லித்தலை வந்து நல்லா வதங்க மல்லித்தலை வந்து நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டு தான் இருக்கணும் இப்போ நீங்கள் இதை வந்து அதிகமாக செய்யணுன்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொருள் டபுள் பண்ணி செஞ்சு பாருங்கள் கரெக்டாக தான் வரும் இதை வந்து ஒரு நாலு நிமிஷம் வதக்கிக்கோங்க நல்லா இப்போ வந்து மல்லித்தலை வந்து நல்லாவே வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் இதில் சேர்த்துக்கலாங்க துருவி வச்ச தேங்காயை சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது நீங்கள் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ஏன்னா தேங்காயிலேருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது அதை வந்து டேஸ்ட்டையே நம்மளுக்கு மாற்றிடுங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஒரு நிமிஷம் தேங்காயை வந்து வதக்கிட்டோம் இப்போ வந்து அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையானது நீங்கள் சேர்த்துக்கோங்க அளவாக இப்போ இதையும் ஒரு நல்லா பரட்ட பரட்டி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வதங்கிடுச்சு நீங்கள் கொஞ்ச நேரம் இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் நீங்கள் இதே மாதிரி ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கசக்காது மல்லி சட்னி வந்து எப்பவுமே கொஞ்சம் கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீட்டில் செய்ய மாட்டாங்க இப்படி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கசக்காது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை நீங்கள் மதிய சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம் இட்லி தோசை எதுக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம இதை தாளித்து நம்ம வந்து கொட்டிடலாம் தாளித்து கொட்டினா இன்னும் கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் தாளிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க கம்மியாகவே ஊற்றுங்க எண்ணெய் அதுக்கப்புறம் அதில் கடுகு உளுந்தப்பருப்பு நீங்கள் கடலப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு வந்து தேவைப்படாதுங்க கடுகு உளுந்தப்பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க கறிவேப்பில் வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்துக்கிட்டால் நல்லா தான் இருக்கும் எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது அதனால் நான் சேர்த்துக்கல அதனால வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து ஒரு வாசனைக்காக சேர்த்து நான் இதை வந்து தாளிச்சிடுறேங்க இப்போ தாளித்ததை இதில் ஊற்றிட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நமக்கு ஒரு சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னருக்கு நாங்கள் இட்லி தான் செஞ்சுருந்தோம் அதுக்கு இந்த சட்னியை வச்சு சாப்பிட்றோம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள் எப்போவுமே அரைக்கிற தக்காளி செட் பதிலாக ஒரு நாள் இப்படி செஞ்சு பார்க்கலாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் அண்டில் தென் பை பை அண்ட் டேக் அட் ஃப்ரம் சௌமி